Good morning, students. In last video, we learned about the historical background of electric charges. That means, enna types of charges namakitta irukku. How can we produce the charges? What are the difference between the glass different kinds of materials? What? How can we produce the different kinds of charges? Okay, so idha da vandu nama last class la paathom. So now we are going to discuss about the basic properties of electric charges. Okay, ingla. So electric charges idhula vandu electric triboelectric charging abingiradhu oru 2 mark question la kekkalam. Next paathom abindina basic properties of charges. Ella first property paathina electric charge, second property paathina conservation of charges, third properties enna paathinga enna third properties is the quantization of charge. Okay, ingla. So adula first property electric charge. Electric charge means enna abina most of all the atoms in our universe namak paathinga abin sonna all the objects are made up of atoms. All the objects are made up of atoms. Okay, ingla, which in turn are made up of protons, neutrons and electrons. Because atoms la vandu proton, neutron, electrons irukendradhu namakku theriyum. Okay, ingla, right? These particles have other protons, neutrons, electrons idellame paathom abin sonna these particles have mass, an inherent property of particles, an inherent property of particles. Okay, ingla. So similarly the electric charge is another intrinsic fundamental property of particles. Appo or particle or object irukku abin sonna adula kandipa all are made up of atoms. Appo atoms vandu made up of electrons, protons, neutrons. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே மாஸ் இருக்கும். அது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இன்ட்ரின்சிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ் இஸ் அண்டர்ஸ்டுட் வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பெர்ஃபார்ம்ட் இன் தி 19th அண்ட் 20th சென்ச்சுரி. ஓகேங்களா, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜஸ் கூலும். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜஸ் கூலும். ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சார்ஜ் அப்படிங்கிறது மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். இந்த ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஆல் ஆர் ஹேவிங் மாஸ். ஸோ அப்போ எல்லாத்துமே இருக்குது அப்படின்னா இது ஒரு இன்ட்ரின்சிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய நேச்சர் வந்து எப்படி இருக்கும், அந்த சார்ஜஸோடைய நேச்சர் எப்படி இருக்கும்ன்றது வந்து நம்ம வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன 19th அண்ட் 20th சென்ச்சுரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கூலும். ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கன்சர்வேஷன் மீன்ஸ் சேவ்ஸ், சேவிங். ஸோ அப்போ அது பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து இதை ஆர்கியூ பண்ணுறாரு. என்ன, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஆர்கியூ தட் வென் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் ரப்டு வித் ஒன் அனதர் ஆப்ஜெக்ட் வித் அனதர் ஆப்ஜெக்ட் சார்ஜஸ் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் டு அனதர். ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட ரப் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்டுடைய சார்ஜ் அனதர் ஆப்ஜெக்டுடைய சார்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இதனுடைய சார்ஜ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ பிஃபோர் ரப்பிங், நம்ம ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் கண்டிப்பாக அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் தட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் ஆல் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். பிஃபோர் ரப்பிங் ஆல் த சார்ஜஸ் ஆர் electrically neutral. Both all the objects are electrically neutral. But after rubbing, இப்போ ரப் பண்ணுறோம் and rubbing simply transfers the charges from one object to other, one object to the other. இப்போ suppose for example நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு என்ன எடுத்துக்கிறோம்னா when a glass rod is rubbed against a silk cloth. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ராடும் சில்க் கிளாத்தும் நம்ம எடுத்துட்டோம். இந்த கிளாஸ் ராடும் சில்க் கிளாத்தும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஃபோர் ரப்பிங் அது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது. ஆஃப்டர் ரப்பிங், ரப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சம் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கிளாஸ் டு சில்க்கு. இப்போ கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே எங்கே போயிடுது, சில்க் கிளாத்துக்கு. சில்க் கிளாத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாம் எங்கே போயிடும், கிளாஸ் ராடுக்கு போயிடும். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் த கிளாஸ் ராட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் சில்க் கிளாத் பிகம்ஸ் negatively charged. Okayla, from these observation he concluded that charges are neither created nor destroyed but can only be transferred from one object to
other. Okay, this is called conservation of total charges and is one of the fundamental conservation laws in physics. It is stated more generally in the following way. Okay, so appa namakku therinja vishayam enna rubbandradhukku munadi electrically neutral ah irukum. After the rubbing vandu charges vandu oru plate la irundittu illa oru object la irundhu innor object ku transfer aagum. Appadi transfer aagum bodhu charges vandu create aagala ana oru edathil irundhu innor edathukku transfer a irukku adu destroy aagala create aagala appo oru edathil irundhu innor edathukku transfer a irukku idha conservation of charges nu solrom. The total electric charge in the universe is constant. அப்போ யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அண்ட் சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஓகேங்களா? ஸோ இன் எனி பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் எனி பிசிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் physical concept the net process in the charge will always be zero. So appa net process net charge vandu or object la irukad ellame epdi irukum appdin sonna net charge the net change in charge will always be zero enna change a iruka abingiradha charges eduthna adu vandu eppome epdi da irukum zero va irukum. Okay, inda next one paathona third property quantization of charges. Quantization of charges abingiradha enna na what is the smallest amount of charge that can be found in nature? Nature la nama endha oru smallest amount of charges vandu nama find out pannirukom what is abin paathomna the experiment shows that the charge on an electron is minus e. Electron oda charge vandu enna abin paathina minus e. Proton oda charge vandu plus e and then neutron have no charges. Neutrons have no charges. Okay, here e denotes the fundamental unit of charge. E denotes the fundamental unit of charge. Okay, the charge q on any fundamental any object is equal to an integral multiple of this fundamental unit of charge. Okay, ingla or object eduthukitam appdin sonna and the object la evlo amount of charges irukku abingada nam find out pananonna the charge q on any object is equal to an integral multiple of this fundamental unit of charge that is q is equal to n e. Here n is the integer, so that will be equal to 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 so etc. Okayla, so here q is the charge of any object, n is the integer, e is the fundamental unit of charge. Okay, so this is called the quantization of charge. Okay, the Robert Millikan in his famous experiment found that the value of e. So Robert Millikan vandha enna panniparu namu vandu idu vandu 12th in the 12th lessons 12th books la 12th physics la 6th or 7th lessons la padipom Robert Millikan experiments nu padipom adu enna pannuvona charge of e oda value kandupidipom and then JJ Thomson experiments la ratio e by m oda ratio um kandupidipom so andha lesson la e oda value ma find out pannuvom appdi but Millikan's odaya find out pannadala e oda value evlo na 1.6 into 10 power minus 19 coulomb for electron a irunda minus 1.6 ஆ இருக்கும் ஃபார் புரோட்டானா இருந்துச்சுன்னா பிளஸ் 1.6 ஆ இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் குவான்டிட்டி புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ 1.6 இன்டு 10 பவர் மைனஸ் 19 கூலும். ஓகே, வென் ஏ கிளாஸ் ராட் இஸ் ரப்டு வித் சில்க் கிளாத் த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் இஸ் யூஸ்வலி வெரி லார்ஜ் டிபிக்கலி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10 பவர் 10. ஸோ சில்க் கிளாத்தை நம்ம வந்து கிளாஸ் ராடோட ரப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நமக்கு சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சார்ஜஸ் வந்து வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா 10 பவர் 10 ஆஃப். ஸோ த சார்ஜ் குவான்டைசேஷன் இஸ் நாட் அப்ரிசியபிள் அட் த மேக்ரோஸ்கோபிக் லெவல். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சார்ஜுடைய குவான்டைசேஷன் வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஹென்ஸ் த சார்ஜஸ் ஆர் ட்ரீட்டட் டு பி கண்டினியூவஸ் நாட் டிஸ்க்ரீட். ஸோ பட் அட் த மைக்ரோஸ்கோபிக் லெவல் குவான்டைசேஷன் அண்ட் சார்ஜ் பிளேஸ் ரிய வைட்டல் ரோல். நம்மக்கிட்ட வந்து கண்டினியூவஸாக போகிறது இல்லை, கண்டினியூவஸாக போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டினியூஸ்லி நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால வந்து நமக்கு மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம சொல்கிறது கிடையாது, மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் சொல்கிறோம். ஸோ பட் அட் த மைக்ரோஸ்கோபிக் லெவல் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல். வாமா,
நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாப்போம் எதை பேஸ் பண்ணினா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு சம் வரும் சோ அந்த சம்கான ஒரு எக்ஸாம்பிள் சம் கால்குலேட் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் ஓகேங்களா சோ இத வந்து இந்த क्वेश्चन நல்லா பாத்துக்கோங்க கால்குலேட் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் சோ கொடுத்திருக்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அப்ப q வந்து 1 கூலும்னு கொடுத்துட்டாங்க அவங்க கேட்டிருக்கிறது வந்து n கேட்டிருக்காங்க ஓகேங்களா e வந்து கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் 1.6 into 10 power minus 19 கூலும்ங்கறது நமக்கு தெரியும் அவங்க கேட்டிருக்கிறது n சோ நமக்கு அகார்டிங் டு குவாண்டைசேஷன் ஃபார்முலாவை எடுத்தோம் குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அந்த ஃபார்முலாவை எடுத்தோம் அப்படினா q is equal to ne அதுல q ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ்னா and then e வந்து நமக்கு தெரியும் வேல்யூ 1.6 into 10 power minus 19 சொல்லிட்டு சோ n தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ n is equal to q by e q ஓட வேல்யூ 1 கூலும் e ஓட வேல்யூ வந்து 1.6 into 10 power minus 19 கூலும் ஓகேங்களா ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படினா 1 divided by 1.6 வந்து நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படினு சொன்னா 1 by 1.6 கண்டுபிடிச்சோம்னா 0.625 அந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் சோ 1 by 1.6 10 பவர் மைனஸ் 19 மேல போச்சுனா பிளஸ் 19 ஆகும் இதை டிவைட் பண்ணினா ஆன்சர் வந்து 0.625 கிடைக்கும் சோ இத நம்ம வந்து நம்ம ரவுண்ட் நம்மளோட வேல்யூ ஹோல் நம்பர்ல கொடுக்கும் போது 6 பாயிண்ட் கொடுத்தோம்னா 6.25 into 10 power 18 10 power 18 electrons 10 power 18 electrons ஏனா இங்க பாயிண்ட் இந்த சைடு ஒரு டெசிமல் நம்ம மூவ் பண்ணனால பிளஸ் 19 வந்து பிளஸ் 18 ஆ மாறிடும் ஓகேங்களா சோ திஸ் இஸ் வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓகே சோ இதே மாதிரி 1 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது 1 மைக்ரோ கூலும்னு கொடுக்கலாம் 1 நானோ கூலும்னு கொடுக்கலாம் சோ சம்ம வந்து அவங்க ஜஸ்ட் பிரஸ் பண்ணிடுவாங்க அதையும் பார்த்துக்கோங்க 1 மைக்ரோ கூலும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருவோம் 1 கூலும்னு போட்டிருந்தது 1 மைக்ரோனா 1 into 10 பவர் மைனஸ் 6 ன்னு போடுவோம் 1 நானோ அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம் 1 மைக்ரோ கூலும் அப்படினா 1 மட்டும் போட்ட இடத்துல 1 into 10 பவர் மைனஸ் 6 ன்னு போடுவோம் 1 நானோ கூலும் அப்படினு சொன்னா 1 போட்ட இடத்துல 1 into 10 பவர் மைனஸ் 9 ன்னு போடுவோம் ஓகேங்களா சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு சொன்னா இந்த இடத்துல பவர் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே சோ அத பேஸ் பண்ணி நம்மால 3-4 டைப்ஸ் எந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாலும் நம்மால அத போட முடியும் சோ இது இந்த சம் வந்து ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணுவாங்க ட்விஸ்ட் பண்றாங்க அப்படினு சொன்னா 1 மைக்ரோ கூலும் நானோ கூலும் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா சம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கேத்த மாதிரி சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போட கத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படினு சொன்னா क्वेश्चंस என்ன அப்படினா ட்ரிபோ எலக்ட்ரிக் சார்ஜ் குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜ் ஓகே சோ இதுல இருக்கக்கூடிய அந்த 2 மார்க் क्वेश्चंस 4 2 மார்க் क्वेश्चंसையும் நீங்க எனக்கு வந்து என்ன செஞ்சாகணும் அப்படினு சொன்னா ஹோம்வொர்க் எழுதி சப்மிட் பண்ணனும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ் we will see and then we will discuss about the coulomb's law okayla coulomb's law regarding the charges based பண்ணி தான் நாம பார்க்க போறோம் okayla thank you